ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்குறது என்னென்னா, இந்த மெரிட் பெரிய மிஷின் இருக்கு இல்லைங்களா, இந்த மெரிட் பெரிய மிஷினுக்கு நம்ம எந்த மாதிரி ஊசியெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இப்போ மூணு விதமாக இருக்குங்க ஊசி. ஒன்று வந்து 14/90, இனி ஒன்று வந்து 16/100, இனி ஒன்று வந்து 18/110. ஸோ 14 எந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், 16 எந்த ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், 18 எந்த ட்ரெஸ் யூஸ் பண்ணலாம்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பெரிய மிஷினுக்கு வந்து நீடில் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக தான் இருக்குங்க. இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறது வந்து சின்ன மெரிட் மிஷினுக்கு தான் இந்த நேரம் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல் ரவுண்டாக இருக்கும் இந்த நீடில். இது ஏற்கனவே நீடில் வந்து எப்படி போகிறதுன்னு வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நம்ம நீடில் வந்து எந்தெந்த நீடில் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா இப்போ பார்க்க போகிறோம். இந்த சைஸ் வந்து 14/90. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எந்த கிளாத்துக்குன்னா பனியன் கிளாத் வந்து இது கரெக்டாக இருக்கும். ஸோ பனியன் கிளாத்துக்கு 14 சைஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். வேறு 16 or 18 நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பனியன் கிளாத்தில் வந்து ஸ்டிச் போடும்போது ஹோல் ஹோலாக விழுகும், அது அப்படியே கிழிஞ்சு வந்துடும், உடனே தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும் போதே அதோட டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிரும், 14-16 டிஃப்ரென்ஸ். ஸோ பனியன் கிளாத்னாலே எந்த பனியன் கிளாத் ஹார்டாக இருந்தாலும் சரி சாஃப்டாக இருந்தாலும் சரி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 14 ஊசி தான். ஸோ பெரிய மிஷின் இல்லைங்களா, அதனால் நம்ம மூணு ஊசி வந்து மாற்றிக்கலாம். இதே சின்ன மிஷின் வாங்கினீங்க மெரிட்டில் அப்படின்னா நம்ம எந்த ஊசியுமே வந்து மாற்ற முடியாது, ஒரு காட்டன் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ பனியன் கிளாத் அப்படின்னா நீங்கள் வந்து ஊசி வந்து 14 வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது சைஸ் 16. ஸோ இந்த 16 சைஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பனியன் கிளாத்தை தவிர்த்து நீங்கள் எதுனா நார்மல் காட்டனு, சிந்தட்டிக்கு, பட்டு சாரீஸ் இந்த மாதிரி எந்த மாதிரி துணியாக இருந்தாலும் இது வந்து சூட்டபிளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம பனியன் கிளாத் மட்டும் நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஹார்டான துணிகளுக்கும் இது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ மற்ற எல்லா துணிகளுக்குமே வந்து இந்த 16 சைஸ் நார்மலாக அதிகமாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் 18 சைஸ். இந்த சைஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஹெவி மெட்டீரியல் அதாவது இந்த மாதிரி ஜீனு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ஷீட்ஸு இந்த மாதிரி துணிகளை நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த 18 நம்பர் ஊசி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், சீக்கிரம் உடஞ்சி போகாது. ஸோ 16 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹார்ட் மெட்டீரியல்லாம் வந்து உடஞ்சிரும். ஸோ 18 வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக இந்த மூணு நீடிலுக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.